ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஸ்வாதி ஜெய் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான மணி சேவிங் டிப்ஸ் நான் ஷேர் பண்ண போகிறேன். 2024 மணி சேவிங் டிப்ஸ். இந்த டிப்ஸ் வந்து நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் மோஸ்ட்டாக இந்த கமெண்ட்ஸ்லாம் வரும். அவங்களுக்கு எல்லாமே இந்த டிப்ஸ் வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன டிப்ஸா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹஸ்பண்ட் சப்போர்ட் இருக்கிறவங்க எப்படி சேமிக்கிறது, ஹஸ்பண்ட் சப்போர்ட் இல்லாதவங்க எப்படி சேமிக்கிறது அப்படின்றதான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். கண்டிப்பா இந்த ட்ரிக்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நமக்கு வர இல்லத்தரசிகள் எப்படி கமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் வீட்டில் தான் சிஸ்டர் இருக்கேன், எந்த வேலைக்கும் போகல, நாங்கள் எப்படி சேவ் பண்ணுறது அப்படின்னு கமெண்ட்ஸ் வரும். அப்படி இல்லை அப்படின்னா, ஒரு சில இல்லத்தரசிகள் எப்படி கமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹஸ்பண்ட் சப்போர்ட் இல்லைங்க எங்களுக்கு, நீங்கள் சின்ன சின்ன செலவை குறைச்சிட்டு வீட்டில் உங்களுக்கு கொடுக்குற அமௌண்ட்டை வச்சு சேமிங்கன்னு சொல்கிறீங்க இல்லையா, அதுக்கு கூட ஹஸ்பண்ட் வந்து காசு தரமாட்டுறாங்க அப்படின்னு ஒரு சில கமெண்ட்ஸ் வரும். மாதிரி சுச்சுவேஷன்ஸில் இருக்கும்போது நாங்கள் எப்படி சேவ் பண்ணுறது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸ் வரும்போது, நான் என்ன இன்றைக்கி நினச்சி இந்த வீடியோ பண்ணுறேன் அப்படின்னா, இது மூலயமா ஒரு ரெண்டு பேருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கூட நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். இப்போது நான் சொல்கிற இந்த சேவிங் ஐடியாஸ் வந்து கண்டிப்பாக வந்து ஹவுஸ் ஒய்ஃபுக்கு இல்லத்தரசிகளுக்கு வந்து ஒரு சின்ன ஐடியாவாச்சு கொடுக்கும். இப்போது நம்ம வந்து ஒரு மூணு வழிகள் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன், 3 waves ஆஃப் சேவிங்ஸ். இதில் நிறைய சொல்லியிருப்பேன், ஏன்னா நம்ம சுற்றி இருக்கிற பீப்புள்ஸ் வச்சு தான் நான் வந்து இதை வந்து சொல்ல போகிறேன். இதுல இரண்டு வழிகள் கண்டிப்பா இல்லத்தரசிகளுக்காக இருக்கும். இப்ப நீங்க 1 gram கூட என்னால வாங்க முடியல அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா, கண்டிப்பா உங்களால வாங்க முடியும், சேமிக்க முடியும். வாங்க முடியலன்னு நினைக்காதீங்க, கண்டிப்பா சேமிப்பீங்க. நீங்க எப்படி சேமிக்கலாம் அப்படின்றத நான் டீட்டெயிலா ஷேர் பண்றேன். ரெண்டு விதமான ஃபேமிலி இருக்கும். ஒருத்தங்களுக்கு வந்து ஹஸ்பண்ட் சப்போர்ட் ஃபுல்லா இருக்கும், இன்னொருத்தங்களுக்கு ஹஸ்பண்ட் சப்போர்ட் இருக்காது. இந்த ரெண்டு விதமான பீப்பிளும் எப்படி நம்ம வந்து கடந்து வர்றது, ஃபர்ஸ்ட் டைப்லயும் ஒரு ரெண்டு விதமா இருக்கும், செகண்ட் டைப் சப்போர்ட் பண்ணாதவங்களையும் ஒரு ரெண்டு விதம் இருக்கும். ஃபர்ஸ்ட் டைப் பார்த்தீங்கன்னா, ஹஸ்பண்ட் சப்போர்ட் வந்து அந்த இல்லத்தரசிக்கு நல்லா ஃபுல்லாகவே இருக்கும். ஒரு மதர் இன்லாவோ, ஒரு மாமியாரா இருந்தாலும் சரி, ஒரு மாமனாரா இருந்தாலும் சரி, அந்த குடும்பத்தில் எல்லாருமே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்க தான் அந்த வீட்டையே மேனேஜ் பண்ணுற இல்லத்தரசிகளாக இருப்பாங்க. அந்த மாதிரி வீடும் இருக்கும். அதில் வந்து அவங்க வந்து ராணி மாதிரி வச்சு பார்த்துப்பாங்க. அவங்க வந்து குடும்பத்தை அவ்வளோ நல்லா மெயின்டைன் பண்ணுவாங்க. இதே சப்போர்ட் பண்ணுற ஃபேமிலியில் இன்னொருத்தங்க விதமும் இருக்கும். ஹஸ்பண்ட் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க, அவங்களுக்கு எல்லா விஷயங்களும் செய்வாங்க. மாமியாரோட சப்போர்ட் இருக்கும், மாமனாரோட சப்போர்ட் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் அவங்க கையில் வந்து ஃபேமிலி மெயின்டெனன்ஸ் இருக்காது. இந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷனில் வந்து நீங்கள் ஃபேமிலி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இதுவரையும் உங்கள் ஹஸ்பண்ட் வந்து தான் பார்க்குறாங்க, ஆனால் நீங்கள் இதுவரையும் ஃபேமிலி மேனேஜ் பண்ணதில்லை. ஆனால் நீங்கள் சேவிங்ஸ் பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு கேட்டவுடனே கொடுத்துட மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கும் ஒரு சில முடிவெடுக்கிறது வந்து கஷ்டமா இருக்கும். இவங்க எப்படி ஃபேமிலி மேனேஜ் பண்ணுவாங்களோ, இவங்களால சேமிக்க முடியுமா, நம்ம வந்து இவ்வளோ சேமிச்சு அவங்களுக்கும் செய்கிறோம், வீட்டில் இருக்கிறவங்களையும் பார்த்துக்கிறோம், மற்ற செலவுகள் எல்லாம் பண்ணுறோமே, இவங்க கிட்ட கொடுத்தா செய்வாங்களா அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து இருக்காது அவங்களுக்கு. நம்பிக்கைன்றத விட ஒரு கொஞ்சம் பயம் இருக்கும், நம்ம வீட்டை மேனேஜ் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். அதுக்கு நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்க கணவர்கிட்ட பேசுனா, ஏன்னா உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் இருக்கும், உங்க கணவர்கிட்ட பேசுனா கண்டிப்பா உங்க கணவர் உங்க கையில கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் 1 மாசம் நீங்க பாருங்க அவர் எப்படி பண்றாரு, அதுக்கு அடுத்த மாசம் நீங்க அவர்கிட்ட இருந்து வாங்கி, உங்களை விட நான் அதிகமா தான் சேமிச்சிருக்கேன், உங்களை விட இதுல எல்லாம் நான் இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன் அப்படின்ற விஷயத்த அவருக்கு புரிய வச்சு, நீங்க ரொம்ப நல்லா வீட்டை மேனேஜ் பண்றீங்க அப்படின்னா அவருக்கு நம்பிக்கை வந்தா, உங்ககிட்ட மொத்த குடும்பத்தோட பட்ஜெட்டையும் உங்க கையில ஒப்படைச்சிருவாரு. நீங்க அதுக்கடுத்து உங்களோட சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்க இந்த மாதிரி வீட்டை சேவிங்ஸ் மேனேஜ் பண்ணீங்க அப்படின்னா, உங்களால சேமிக்க முடியுது, 4 மாசத்துக்கு 1 gram கோல்டு காயின் வாங்க முடியுது அப்படின்னா கூட, 5 வருஷத்துல நீங்க 10 sovereign அப்படின்றத ஈஸியா வாங்கிடுவீங்க. வந்து ஹஸ்பண்ட் சப்போர்ட் இருக்கிற ஃபேமிலிக்காக. இப்ப இருக்கிற ஜென்ரேஷனோட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்காங்க. முன்னாடி வந்து ஒரு ஹஸ்பண்ட் கிட்ட போய் கேட்கணும் அப்படின்னா கூட, நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் கொஞ்சம் பயப்படுவாங்க. ஒரு தாத்தா கிட்ட போயிட்டு ஒரு விஷயத்த கேட்கணும் அப்படின்னா கூட பயந்து கேட்பாங்க, ஒரு மரியாதை இருக்கும். இப்பெல்லாம் கூட வந்து மியூச்சுவலா ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபுக்கு வந்து கிச்சன்ல ஹெல்ப் பண்றதுல இருந்து எல்லாமே இந்த ஜென்ரேஷன்ல நிறைய பேர் பண்றாங்க. நல்லா ஒய்ஃபுக்கு சப்போர்ட் பண்றாங்க, எல்லாமே பண்ணுவாங்க, மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் இருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க வந்து மேனேஜ் பண்ணணும் உங்க வீட்டை அப்படின்னு நினைக்கும் போது, இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு சொன்ன மாதிரி நீங்களும் வந்து இந்த குடும்பத்தை எப்படி பார்க்கணும், அவர் எப்படி மெயின்டைன் பண்றாருன்னு 1 மாசம் நீங்க அவரை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, அடுத்த மாசம் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு 20,000 ரூபாய் தராரு உங்க பட்ஜெட் பிளானிங்காக, அவர் எடுத்து வைக்கிறாரு சரிங்களா. அதுக்கு அடுத்த மாசம் நீங்க கேட்கறீங்க, ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும் போது கொடுக்க மாட்டாங்க, கேட்டு பார்த்தீங்க நெக்ஸ்ட் டைம் அப்படின்னும் போது கண்டிப்பாக கொடுப்பாங்க. சில டைம்ல அவங்க வந்து பயப்படுவாங்க, நம்மளை நம்பி ஒரு சில டைம்ல கொடுக்க மாட்டாங்க, நம்ம தேவையில்லாத செலவு பண்ணிடுவோமோ, வீட்டுக்கு வந்து கஷ்டம் வருமோ அப்படின்ற டைம்ல கொடுக்க மாட்டாங்க. நீங்க அதை மீறி உங்க மேல நம்பிக்கை வர வச்சு நீங்க வாங்கிட்டீங்க அப்படின்னா, உங்களால
ஏன்னா ஒரு பட்ஜெட் பிளானிங் நீங்க பண்றது எப்படின்னா, ஒரு சைக்கிள்ல இருக்கிற பிரேக்கும் டயரும் மாதிரி கரெக்டா இருந்தா சைக்கிள் நல்லா ஓடும். அதுல காத்து எல்லாமே கரெக்டா இருக்கு, பிரேக் எல்லாம் நல்லா இருக்கு, எல்லாம் இருக்கு அப்படின்னா ஹவுஸா நீங்க அந்த மாதிரி தான் பட்ஜெட் பிளானிங் கரெக்டா பண்ணீங்க அப்படின்னா ஈஸியா உங்களோட ஹவுஸ் மெயின்டெனன்ஸ் பண்ணிடலாம். இப்ப பட்ஜெட் வந்து 20,000 ரூபாய், நீங்க வந்து ஒரு 22,000 ரூபாய் உங்களுக்கு கையில குடுக்கறாரு அப்படின்னும் போது நீங்க என்ன பண்ணணும், 18,000 ரூபாய்க்கு உங்க பட்ஜெட் பிளானிங்க போட்டுடணும், மிச்சம் 4,000 ரூபாய் உங்களோட சேமிப்பா எடுத்து வச்சிடணும். இப்போ 1 இயர்க்குள்ள அவர் மற்ற சேவிங்ஸ் எல்லாம் பாத்துக்கிறாரு அப்படின்னா, உங்க கையில பட்ஜெட் பிளானிங் 22,000 ரூபாய் கொடுத்தா 18,000 ரூபாய் பட்ஜெட் பிளான் பண்ணிருக்கோங்க, 4,000 ரூபாய் சேமிப்பா ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா மாசம் 4,000 ரூபாய் எடுத்து வச்சா கூட உங்களுக்கு அதிகமான தொகை அடுத்த வாட்டி சேரும். ஆனா 4,000 ரூபாய் சொல்றேன், அப்போ ஒரு வருஷத்துல நீங்க கிட்டத்தட்ட 48,000 ரூபாய் 50,000 ரூபாய் நீங்க சேமிச்சுட்டு இருப்பீங்க ஒரு வருஷத்துல உங்ககிட்ட குடுக்கற பட்ஜெட் பிளானிங் வச்சே. எல்லாமே குடுக்கறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும், உங்ககிட்ட வீட்டோட செலவை பாத்துக்கோ, இவ்வளவு செலவு காய்க்கு கடிக்குன்னு குடுக்கறாரு 20,000 ரூபாய் 22,000 ரூபாய் அப்படின்னா அதுல பட்ஜெட் பிளான் பண்ணிட்டு நீங்க 4,000 ரூபாய் சேமிக்கிறீங்க அப்படின்னா கூட உங்க மேல ஒரு கான்பிடன்ஸோ அவங்களுக்கு வந்து பயம் இருக்காது, அதுக்கு அடுத்த டைம்ல எல்லாத்தையும் நீயே பாத்துக்கோ அப்படின்ட்டு கண்டிப்பா உங்ககிட்ட குடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் வந்து நிறைய சேவிங்ஸ் வந்து நீங்களே வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க, அடுத்து இந்த சேவிங்ஸ் நம்ம பண்ணலாம், இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற உங்களுக்கே ஒரு ஆர்வத்தை தூண்டி நீங்க வந்து நிறைய இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கீங்க, நிறைய சேவ் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க, நிறைய கோல்டு வாங்கவும் நீங்க ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க. அப்படிதான் நான் என் விஷயத்துல கோல்டு வாங்க ஸ்டார்ட் பண்ண ஒரு விஷயம். டைப் ஆஃப் ஃபேமிலி எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கணவர் வந்து ஃபினான்ஷியல் மேட்டர்ல எந்த ஒரு தலையீடும் பண்ண விட மாட்டாங்க, இல்லத்தரசியா ஹவுஸ் ஒய்ஃப் எந்த ஒரு சப்போர்ட்டும் ஹவுஸ் ஒய்ஃப்க்கு இருக்காது, நம்ம சொல்றத காது கொடுத்து கூட அவங்க கேட்க மாட்டாங்க, டாமினேஷன் அந்த வீட்டுல நிறைய இருக்கும், அந்த மாதிரி வீட்டுல இருக்கிறவங்க கூட இருப்பாங்க, கூட போக விட மாட்டாங்க, நம்ம என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இருக்கும் போது நீங்க வந்து சொல்றதும் வேஸ்ட் தான். இன்னொரு டைப் ஆஃப் ஹஸ்பண்ட் எப்படி அப்படியா, ஃபினான்ஷியல் மேட்டர்ல சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, எந்த ஒரு காசும் அவங்க கையில தர மாட்டாங்க, அவங்களுக்கு எந்த சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, ஆனா அவங்களோட ரிச்னஸை காட்டணும், அவங்க வந்து ஆடம்பரமா இருக்காங்க, அவங்க ரொம்ப பணக்காரங்க அப்படின்னு காட்டணும் அப்படின்றதுக்காக ஆன்லைன் ஷாப்பிங்க்கு நிறைய காசு தருவாங்க. ஒரு ஆரி ஒர்க் பிளவுஸ் பாத்தீங்கன்னா 10,000 ரூபாய் அப்படின்னு சொன்னா கூட 10,000 ரூபாய் அப்படின்னா கூட அசால்ட்டா எடுத்து கொடுத்துருவாங்க. ஒரு 5-star ஹோட்டல்ல போயிட்டு அடிக்கடி சாப்பிடுறது இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அவங்க காட்டுற விஷயங்களும் இருக்கு. ஒரு சில பேர் வீட்டுல, எல்லாரையும் சொல்லல, ஒரு சில பேர் வீட்லயே அந்த மாதிரி இருக்கும், அவங்கள வேலைக்கு கூட போக விட மாட்டாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து குடுக்கற காசு இருக்கு இல்லையா, இப்ப நீங்க ஷாப்பிங் ஆன்லைன்ல பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு தாராளமா குடுக்கற ஹஸ்பண்ட் இருக்காங்க அப்படின்னும் போது நீங்க வந்து அதுல எவ்வளவு ஒரு 2,000 ரூபாய்க்கு ஷாப்பிங் பண்ணிட்டு கூட மிச்ச காசை உங்களுக்கு நீங்க எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவைப்படும் போது நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஆரி ஒர்க்கு 10,000 ரூபாய் கொடுக்குறாங்க அசால்ட்டா பிளவுஸுக்கு அப்படின்னும் போது நீங்க அந்த ஆரி ஒர்க்கை 2,000 ரூபாய் 3,000 ரூபாயிலையும் முடிச்சுட்டு சிம்பிளா சூப்பரா போட்டுக்கிட்டு மிச்ச காசை நீங்க எடுத்து வச்சுக்கலாம். அவுட் சைட் ஹோட்டலுக்கு போறீங்க அப்படின்னா அது தவிர்க்க முடியாது, உங்க ஃபேமிலியோட நீங்க போறீங்க, உங்க ஹஸ்பண்ட் தான் கூட்டிட்டு போறாங்க அப்படின்னும் போது நீங்க வந்து அங்க போய் அவர்கிட்ட எந்த ஒரு காசும் எதிர்பார்க்க முடியாது. ஒருவேளை நீங்க வந்து நீயே போயிட்டு வா அப்படின்னு உனக்கு காசு தராங்க அப்படின்னும் போது நீங்க அந்த காசையும் நீங்க எடுத்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்க சேவிங்ஸ் பண்ணலாம். இல்ல மத்த செலவுக்காகவும் உங்களுக்கு அதிகமா ஆடம்பரமா காசு தராங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த காசெல்லாம் நீங்க செலவு பண்ணாம உங்க கைக்கு நீங்க எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மாசம் மாசம் ஒரு அமௌண்ட் உங்க கையிலயும் இருக்கும், நீங்களும் ஈஸியா சேவ் பண்ணலாம். சொன்ன மாதிரி ஃபினான்ஷியல் மேட்டர்லயும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கும் சப்போர்ட் இல்ல, வீட்டுல எதுவும் பண்ண விட மாட்டாங்க, வேலைக்கும் போக விட மாட்டாங்க. அந்த மாதிரி ஆட்கள் நம்ம என்ன செய்யறது அப்படின்னா, வீட்டுல மட்டும் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அப்போ வேலைக்கு போக முடிய மாட்டேங்குது, வீட்டுல உள்ள பெண்களை மட்டும் தட்டுறது, மரியாதை இல்லாம பேசுறது, இந்த மாதிரி இருக்கும்போது நீங்க என்ன பண்ணணும், உங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்டை எப்பயும் விட்டு கொடுக்காதீங்க, டவுன் ஆயிடாதீங்க, பி ஸ்ட்ராங். உங்க எப்பவுமே நீங்க ஸ்ட்ராங்கா பாசிட்டிவா இருந்தா கண்டிப்பா வேலை செய்வீங்க. வெளியே போய் தானே நம்ம பார்க்க முடியாது வேலைகளை, வீட்லயே நம்ம பார்க்க முடியாத ஏதாச்சும் வேலை இருக்கா, கண்டிப்பா இல்ல. இப்ப உங்களுக்கு நீங்க வந்து யூடியூப் பார்த்து நிறைய கத்துக்கலாம், நீங்க யூடியூப்ல நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க அப்படின்னா த்ரெட் பேங்கிள்ஸ் போடுற மாதிரி கத்துக்கலாம். இப்ப பேச்சுலர்ஸ் வந்து பக்கத்துல இருக்காங்க, வயசானவங்க பக்கத்துல இருக்காங்க அப்படின்னும் போது நீங்க அவங்களுக்கு டிஃபன் பண்ணி தரது, உங்க வீட்டுல அதிகமா குழம்பு வைக்கிறீங்க அப்படின்னும் போது அவங்களுக்காக நீங்க வந்து தர்றது. என் அக்கா எல்லாம் மோஸ்டா வந்து சென்னை சைடு இருக்கா, கொளத்தூர் சைடு, அவங்க பாத்தீங்கன்னா அவன் வந்து எனக்காச்சும் ஃபீவர் சமைக்க முடியல அப்படின்னா பக்கத்து வீட்டுல வந்து ஒரு அக்கா அப்படிதான் குழம்பு மட்டும் செஞ்சு தந்துருவாங்க, அதுக்கு வந்து 100 ரூபாய் ஒரு ஆளுக்கு சமைச்சு தரத்துக்கு 100 ரூபாய் அப்படின்ற மாதிரி வாங்கிக்கிறாங்க. இந்த மாதிரியும் நீங்க ட்ரை பண்ணலாம். அப்புறம் கிளாத் வந்து ஸ்டிச் பண்ண நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா போதும், ஆரி ஒர்க் போட கத்துக்கிட்டீங்க வீட்லயே அப்படின்னா சூப்பரான வேலை. அதுக்கப்புறம் நீங்க வந்து யார் கூடயாச்சும் ரீசெல்லிங் ஒர்க்ல ஜாயின் பண்றதா இருந்தா ஜாயின் பண்ணிக்கலாம், ஏன்னா உங்க கையில காசு இருக்கணும் இல்லையா கண்டிப்பா. அப்போ நீங்க ரீசெல்லிங் ஒர்க் எல்லாம் கத்துக்கலாம், சாரி பிசினஸ் பண்ற ஐடியாஸ் இருக்கு அப்படின்னா போது சாரி பிசினஸ் பண்ணலாம், ஏன்னா இப்ப எல்லாம் யூடியூப்லயே நிறைய பேர் சாரி பிசினஸ், ஹேர் ஆயில் பிசினஸ் இந்த மாதிரி நிறைய பண்றாங்க இல்லையா, அந்த மாதிரி நீங்க பண்ணலாம். இல்ல யார் கூடயாச்சும் பார்ட்னரா ஜாயின் பண்ணிட்டு கூட ஒரு கமிஷன் ஏர்ன் பண்ற மாதிரி நீங்க பாத்துக்கலாம்.
போய் தான் இந்த எல்லா வேலையும் நம்ம செய்யணும் அப்படின்ற கிடையாது. வீட்டில இருந்து நம்ம என்னென்ன வேலை பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பாட்டி இருக்குங்க, அவங்க பார்த்தீங்கன்னா சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட இந்த வயசுல கூட வீட்லயே ஈவினிங் ஆனால் 3 மணிக்குன்னா வடை போடுறது, போண்டா போடுறது, இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் பண்றாங்க, சமோசா போடுறது, இந்த மாதிரி அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அவங்க செய்யறாங்க. இல்லை காலையில டிஃபன் மட்டும் போடுறது, இந்த மாதிரி எல்லாம் வேலை நம்ம பார்த்துக்கலாம். இல்லை ஒரு மெஸ் மாதிரி நம்மளே ஒரு ரூம்ல ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க வந்து வீட்டில் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறீங்களா, இப்போ பக்கத்துல இருந்து வாங்கிட்டு வந்து ஏதோ மஞ்சள் குங்குமம் கடை இருக்கு, இல்லை ஒரு பட்டை போடுற வேலை இருக்கு அப்படின்னும் போது வீட்லயே வாங்கிட்டு வந்து பசங்க ஸ்கூல் போனக்கப்புறம், ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போனக்கப்புறம், இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் கூட நீங்க வீட்டில் வாங்கிட்டு வந்து செஞ்சு முடிச்சுட்டு ரிட்டர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து கொஞ்சம் ஒரு சில அமௌண்ட் தருவாங்க, அதுவும் உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் உங்களை சுத்தி என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா போட முடியும். இந்த நீங்க அவங்க வேலைக்கு போனக்கப்புறம் இல்ல பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பினக்கப்புறம் ஏதாச்சும் வேலை செய்ய முடியுமா வீட்டில் இருந்தே அப்படின்னு பார்த்து நீங்க அதுக்கேத்த மாதிரி வேலை செஞ்சுக்கோங்க. யாரையும் ஹர்ட் பண்ணோம் அப்படின்னு நினைச்சு பேசல. இப்ப நம்ம சுத்தி இருக்கிற ஒரு ஃபேமிலிஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா நமக்கு வேலை கமெண்ட்ஸ் வச்சுதான் நான் சொன்னது. உங்களுக்கு இதுல ஒரு சில ஐடியாஸும் கிடைச்சிருந்தா கூட நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். கையில தான் இருக்கு. நம்ம எப்படி வந்து நம்ம கையில எப்பயும் காசு வச்சிருக்கிறது, நம்ம எப்படி வந்து மெயின்டைன் பண்றது ஒரு வீட்டை, நம்ம எப்படி அவங்கள கன்வின்ஸ் பண்றது அப்படின்றத நம்ம கையில தான் இருக்கு. உங்களுக்கு வந்து அந்த வீட்டுல ஃபுல் சப்போர்ட் இருக்கு அப்படின்னா நீங்க தைரியமா ஒரு விஷயத்த செய்யலாம். இல்ல அந்த வீட்டுல எனக்கு சப்போர்ட்டே இல்ல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க உங்ககாக அங்க கால நின்னு செய்யுங்க. எல்லா விதமான மக்களும் இருப்பாங்க, எல்லாருக்குமே நம்மள பிடிக்கணும்ன்ற அவசியம் கிடையாது இல்லையா. நமக்கு என்ன வேணும் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சா போதும், நம்ம கண்டிப்பா அதை வந்து செஞ்சு முடிச்சிருவோம். வீடியோனால உங்களுக்கு ஒரு சில ஐடியாஸ் கிடைச்சிருந்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.